கல்லூரி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் போக்குவரத்து துறையில் பயன்படுத்திக் கொள்ளப்படும். மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து தயாரித்த புதிய இ டிக்கெட் செயலி அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு இ டிக்கெட் செயலியை அறிமுகம் செய்தார். போக்குவரத்து துறைக்கு பயன்படும் இந்த புதிய செயலியை கண்டுபிடித்த மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டசபை மானிய கோரிக்கையின் போது போக்குவரத்து துறையில் பணிபுரிவர்த்தனை இல்லாத புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், போக்குவரத்து துறையில் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழக அரசும் தானும் நினைத்ததை இப்பொழுது இந்த கல்லூரி மாணவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள். இந்த புதிய தொழில்நுட்பங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் ஆலோசித்து அவர்கள் முன்னிலையில் இந்த மாணவர்கள் தங்களது செயல்திறனை செய்து காண்பித்தால் அவர்களின் ஒப்புதலுக்கு பின்னர் தமிழக முதல்வரிடம் கலந்தாலோசித்து மாணவர்களின் பங்களிப்புடன் கூடிய இந்த திட்டம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பேருந்துகளில் செயற்பட வழிவகை செய்வோம். தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதனை நிறைவேற்ற மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் சரியான தருணத்தில் தங்களுக்கு பயன்படுவதாக உள்ளது. எனவே மாணவர்களின் திட்டங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை போக்குவரத்து துறை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்றும், சென்னையில் இயங்கும் அரசு பேருந்துகளில் பெண்களின் பாதுகாப்பிற்காக ஜிபிஎஸ் சிஸ்டம் மற்றும் அலாரம் பொருத்துவது குறித்தும் முடிவெடுத்து வருகிறோம். மேலும் தற்போது 500 பேருந்துகளில் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. படிப்படியாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நம்முடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் இ டிக்கெட்டிங் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். வித்தவுட் கேஷ், இப்போ இங்கே என்ன காட்டினாலும் எல்லா மெத்தட்ஸும் கார்டு வேலெட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே போல் பஸ்ஸஸில் ஜிபிஎஸ் சிஸ்டம் ஃபிட் பண்ணி ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சென்னை மாநகரத்தில் இருக்கிற எம்டிசி பஸ்ஸஸில் 500 பேருந்துகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. படிப்படியாக எல்லா பேருந்தும் அது வர இருக்கிறது. அதே போல் பேனிக் பட்டன் வைக்கிறோம். பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போக்குவரத்து கழகத்துடைய மானிட்டரிங் சென்டர்லையும் காவல்துறையுடைய மானிட்டரிங் சென்டர்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கேருந்து உடனடியாக உதவிக்கு வருவதற்கு ஒரு அரசு, நீங்கள் இன்னைக்கு என்ன அட்வான்ஸாக திங்க் பண்ணீங்களோ அந்த வேகத்துக்கு அரசும் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. அரசு எப்படி செயல்பட வேண்டும் நாங்கள் விரும்புகிறோமோ அது போன்று நீங்களும் உங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறீர்கள். எனவே ஒரு சரியான தருணத்தில் இருக்கிறோம். அது நம்முடைய தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பயன்பட வேண்டும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். உங்கள் முதல்வர் அவர்களோட அனுமதியோடு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வழிநடத்தியவர்கள் ப்ராஜெக்ட் செய்த மாணவர்கள் வந்து ஒரு டெமோ அவங்களுக்கு கொடுத்து இதை நாங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் எந்த அளவிற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் அங்கே சோதித்து பார்க்க விரும்புகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.